வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பிசி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்டமாலஜி கிராப் வைஸ் பெஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டன். ஸோ இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் காட்டன் Part-1 தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ Part-1 எதுலாம் கவர் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போல்வம்ஸ், ஸ்டெம் ஃபீடர்ஸ், அப்புறம் சக்கிங் அண்ட் டிஃபோலியேட்டர்ஸ் பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 135 இன்செக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து போல்வாம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் வந்து காஸ் பண்ணக்கூடியது. அரௌண்ட் காட்டனுக்கு ஸ்ப்ரே பண்ணுற இன்செக்டிசைட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70% ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் வந்து போல்வாம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டனில் வந்து இதுங்க ஆவரேஜ் ஈல்ட் லாஸாக அரௌண்ட் 35% வரைக்கும் கொடுக்குது. சரி, வாங்க ஒவ்வொரு இன்செக்ட்ஸை பற்றியும் தனியாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அதில் சொல்ல போகிறது வந்து காட்டன் போல்வாம்ஸ் பற்றி தான். ஸோ போல்வாம்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸோ அமெரிக்கன் போல்வாம்ஸ், ஸ்பாட்டட் போல்வாம்ஸ், ஸ்பைனி போல்வாம்ஸ், பிங்கி போல்வாம்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 4 இருக்குது. ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் அப்புறம் ஃபேமிலி அதோட ஆர்டர் மொத்தமாக இதில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த பேராகிராஃபில். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அமெரிக்கன் போல்வாம்ஸை பற்றி சொல்லிடுறேன். அமெரிக்கன் போல்வாம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கூடியது அந்த போர் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஹோல்ஸாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லார்வோட பாடி வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்கும், ஹெட்டு மட்டும் உள்ளார ப்ரொப்பேட் ஆகிட்டு அதுங்க உள்ளார இருக்கிறது வந்து சாப்பிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நேச்சருக்கு இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீக்கல் பெல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் ஹோல்ஸில் வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ அதை வச்சு இங்கே அமெரிக்கன் போல்வாம் இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் லார்வா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30-40 போல்ஸை வந்து ஒரு அடல்ட் லார்வா வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது. அண்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக எக் வந்து காட்டனோட காட்டன் பிளான்ட் டெர்மினலில் எல்லாம் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ்டாக இருக்கும். அண்டு இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளூம் ஆகக்கூடியது, ஒரு ஸ்கொயர் ஷேப் போல்ஸ் அது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். அரௌண்ட் 2-5 days வந்து இதோட எக் பீரியடுன்றது இருக்கக்கூடியது. அண்ட் லார்வா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் க்ராப்பில் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இதுங்க மட்டும்தான் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ். ஸோ மீதி இருக்க எக் பியூப்பா அடல்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ் கிடையாது. அரௌண்ட் இந்த லார்வாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெருசாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாரா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியும், அது மட்டும் இல்லாமல் எல்லோ கலர் டார்க் க்ரீ எல்லோ ஸ்டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட லார்வல் பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14-18 days வந்து பார்த்தீங்கன்னா இதோட லார்வல் பீரியட். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லார்வாவோட பிக்சர்ஸ். அண்டு நெக்ஸ்ட் இதோட பியூப்பல் பயாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பியூப்பா வந்து அரவுண்ட் 12-8 days இருக்கக்கூடியது. அண்ட் ப்ரௌன் அப்டெக் பியூப்பா. அண்டு இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவுட்டாக இருக்கக்கூடியது அண்ட் எல்லோயிஷின் கலர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஸ்பெக்டேட் ஏரியா வந்து ப்ரௌன் கலர் வித் ஒயிட்டிஷ் பிளாக் மார்ஜின் பேச்சஸோட அப் டு இருக்கக்கூடியது. அதுவும் 8 days லாங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மார்ஜின் வந்து 8 days மேலே இருந்ததுன்னா இந்த பிளாக் பேச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 8 days கம்மினா இந்த பேச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது டோட்டல் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35-50 days தான் இதோட டோட்டல் லைஃப் டேஸ். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பாட்டட் போல்வாம் அண்ட் ஸ்பைனி போல்வாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியஸ் விட்டல்லா தான். ஸோ ஏரியஸ் விட்டல்லா வந்து ஏரியஸ் ஸ்பீஷிஸ் ஏரியஸ் விட்டல்லா அண்ட் ஏரியஸ் இன்சுலா. அண்டு நவு இதுங்க வந்து எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோர் ரெயின்ஃபால் ஏரியாஸ் மழை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஏரியஸ் விட்டல்லான்றது ப்ரெசென்ட் இருக்கும். அதாவது முக்கியமாக மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடுன்றதுலாம் இது ஏரியஸ் இன்சுல்னா. ஸோ லோ ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஏரியஸ் இன்சுல்னா வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இதுங்களோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்டி, சேஃப்லார், அபுட்லான், மேல்வேஷியஸ் கிராப்ஸ் எல்லாமே இதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட். அண்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டட் போல்வாம் பற்றி பார்த்தலாம். ஸோ ஸ்பாட்டட் போல்வாம் வந்து சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினல் பிரான்ச்சஸில் வந்து ட்ரையிங், அப்புறம் கீழே உழுவக்கூடியதாக இருக்கக்கூடிய அது முக்கியமாக ஃப்ளவரிங் ஸ்டேஜஸில். இதுங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்கொயர் போல்ஸாவோ இல்லை இதோ மாறாது, அதாவது போல்ஸாக மாறாது. ஸோ அது மாறுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாரிங் அந்த நெருப்பு விரிஞ்சு வந்து எப்படி இருக்குமோ வெறும் இலை மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ இதுங்க ஸ்கொயராகவும் போலோ ஃபார்மேஷன் இல்லாதனால இதுங்க வந்து ஈல்ட் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக குடிக்கக்கூடியது. அப்படி ஒருவேளை போல்ஸ் ஏற்கனவே இருந்ததுனாலும் அதில் போல்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ராட்டிங் நேச்சரோட வந்து இந்த ஸ்பாட்டட் போல்வாம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இருக்கக்கூடியது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஸ்பாட்டட் போல்வாம்ஸ் அதாவது ஏரியஸ் விட்டில் ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஸ்கல்ச்சர்ட் எக் ஒன் அரௌண்ட் ஒரு ஃபீமேல்னால வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200-400 eggs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல்னால அதை லைஃப் பீரியடில் போட முடியும். அந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரீக்ஸோட டார்சலாக இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு எல்லோ வென்ட்ரலோடு இருக்கக்கூடியது. அண்ட் பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா போட் ஷேப்டு கக்கூன்,
வித் டர்ட்டி ப்ரௌன் சில்க், அதான் டர்ட்டி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியும். அது மட்டும் இல்லாமல் இது அப்டெக்ட் பியூப்பா அரௌண்ட் 8 to 10 டேஸ். அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி ஒயிட் வெட் ஷேப்டு க்ரீன் பேண்டோடு இருக்கக்கூடியது. ஸோ இந்த க்ரீன் பேண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும், அதை சுற்றி வந்து ஒயிட்டிஷ் பிளெயின் ஒயிட்டிஷ் மில்கி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்பாட்டட் போல் வார்ம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஸ்பைனி போல் வார்ம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்ச்சர் டெக்ஸ் தான். யாரும் அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 to 400 டேக்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் வந்து ஒரு லைஃப் பீரியடில் லே பண்ணும். அந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி வித் பிளாக் மார்க்ஸோடு இருக்கக்கூடியது அண்ட் ஆரஞ்ச் ஸ்பாட்ஸ் ஆன் ப்ரோதராக்ஸோடு இருக்கக்கூடியது தான் இந்த லார்வா. அண்ட் பியூப்பா வந்து போட் ஷேப்டு கக்கூன் வித் டர்ட்டி ப்ரௌன் சில்கோடு இருக்கக்கூடியது அப்டெக் பியூப்பா அரௌண்ட் 8 to 10 டேஸ். அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் விங் வந்து கிரேசி க்ரீன் கலரில், ஹைன் விங்ஸ் வந்து எல்லோஷ் ஒயிட் கலரில் இருக்கிறது. ஸோ அதோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஸ்பாட்டட் போல்வம், அப்புறம் ஸ்பைனி போல்வம் ஒன் பிக்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பிங்க் போல்வம். ஸோ பிங்க் பால்வம்ல நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பிங்க் பால்வமோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் தான் இருக்கக்கூடியது. என் மெயின் க்ராப் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கூடியதுன்ட்டு சொல்லலாம். என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோசெட்டி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டபுள் சீடர் டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் வந்து உருவாக்கக்கூடியது இந்த பிங்க் போல்வம் தான். ஸோ ஒரோசட்டி டிசீஸ்னால் எதுவும் இல்லைங்க, அந்த சீட்ஸ் வந்து ரெண்டுதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிர்லேயும் பரோயிங் நடந்துட்டு அது ஒரு டூ சீட்ஸ் மாதிரி இதை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ரோசட்டி டிசீஸ்ன்றது. அது வந்து இம்மெச்சூர் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி டிஸ்கலர்லேருந்து அப்புறம் பரோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிங்க் போல்வோட இன்சன்ஸை பார்க்கலாம். நேச்சராக இந்த டேமேஜ் எப்படி இதாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோசட்டி டிசீஸோட டேமேஜ் பிக்சர் தான் நான் இங்கே ரைட் கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த த்ரெட்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு அன்காமனாக ஓப்பன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பின்னல் பின்னலாக இருக்கக்கூடியதுன்றே சொல்லலாம். அதே மாதிரி இன்டர்லோக்கில் பரோவிங்கிறது, அதாவது உள்ளுக்குள்ளார அந்த லிங்க் கிடைக்கிற வரைக்கும் இந்த லாவோட டனலிங் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிராப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பீடபிள் வியூ, அதாவது பிங்க் போல்வாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் பெஸ்ட். அது வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இயர்லி 19th century ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரப்பிரதேஷ், குஜராத், பீகார், அப்புறம் சதர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிங்க் போல்வாம்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் இன் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் க்ரோவிங் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் போல்வாமோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்டர்னேட் ஹோஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஸ்பீஷஸ் அண்ட் தெஸ்பிசியா பாப்புலினியா. அண்ட் இன் நார்த் இந்தியா வந்து இந்த பிங்க் போல்வாமோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து லார்வா வந்து சீட்ஸ் வந்து நவம்பர் ஸ்டோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த லார்வா வந்து ஹைபர்னேட் ஆகும். இதே சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பியூப்பல் ஹைபர்னேஷன்றது நடக்கும். ஸோ அதுவும் வந்து எதில் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் அந்த லிண்ட்டு அதே மாதிரி அந்த ஃபைபர்ஸ்க்கு நடுவிலேயே வந்து அந்த பியூப்பல் ஹைபர்னேஷன்றது நடக்கும். அண்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக் வந்து க்ரீனிஷ் ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேலால் அரௌண்ட் 300 eggs வந்து ஒரு ஃபீமேலால் லே பண்ண முடியும். அதோட எக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 days. அண்ட் லார்வா வந்து பார்த்தீங்கன்னா யங் லார்வா வந்து ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். அது ஏஜ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிங்க் லார்வாவோட லைஃப் பீரியட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 days. அண்டு பியூப்பா வந்து ஒரு சில்க் அண்ட் கக்கூன் அப்டெக் பியூப்பான்ட்டே சொல்லலாம். ஸோ பியூப்பல் பீரியட் 10 days. அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஷ் ப்ரௌன் மாத் அண்ட் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கக்கூடியது அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் அப்புறம் பிளாக்கிஷ் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் பேண்டட் டிப் பிரான்ஸாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸோட டிப்ஸில் வந்து பார்க்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஸோ டபுள் சீடட் ரோசிட்டி டிசீஸ்ன்றது வந்து இந்த காட்டனில் காஸ் பண்ணுறது இந்த பிங்க் போல்வாம்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போல்வாமோட மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் கல்டிவேஷன் க்ராப் ரெடியூஸ் ரெசிடியூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான. அண்ட் க்ரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர் இயர்க்கு ஒன் டைம் மட்டும் நம்ம காட்டன் க்ரோ பண்ணோம்னாவே இந்த இன்சிடென்ஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ண முடியும். கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேமேஜ் பிளான்ட் பார்ட்ஸ் அப்புறம் 2 varieties வந்து சேம் டியூரேஷனில் இருக்கக்கூடியது டே பண்ணலாம். அப்புறம் கிளாவரஸ் லீஃப்டு வெரைட்டிஸ், அதாவது இந்த போல்வாம் இன்சிடென்ஸுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ். அண்ட் மோனோக்ராப்பிங் அப்புறம் க்ரோவிங் கேஸ்டின் 1 or 2 lines அஸ் பார்டர் க்ராப்ஸ் அப்புறம் ஜுடிசியஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்புறம் லைட் ட்ராப்ஸ் இது பண்ணலாம். ஃபெரமோன் ட்ராப்ஸ் அதாவது 12 per hectare ரேஞ்சில் வந்து வைக்கணும். அதாவது ஹெலிலியூர், எர்வினியூர், எர்விட்லூர் அப்புறம் பெக்டினோ லூர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போல்வாம்க்கும் ஒவ்வொரு லூர்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த லூர் வைக்கணுன்றது வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைக்கோகிராமா எக் பேரஸ்டைடை வந்து 15 days இன்டர்வலில் ரிலீஸ் பண்ணலாம். அப்படின்னா எக் லார்வல் பேரஸ்டைட்டான கீலோனஸ் பிளாக்பர்னி அப்புறம் கிரைசோபல்லா கார்னியா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ரிலீஸ் பண்ணோம். அதுவும் 1 lakh grubs வந்து 6, 10 and 14th week ஆஃப்டர் சோயிங். ஸோ இது ரெண்டில் வந்து ஏதோ ஒன்று இந்த மூணில் ஏதோ ஒரு டைத்தில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்பிவி. ஸோ நெட்ரோ பாலிஹெட்ரோ வைரஸ் நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா இந்த ஹெலிகோப்டர் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த என்பிவி 10% ஆஃப் காட்டன் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் 10% ஆஃப் ஃப்ரூட் சுகர், அப்புறம் 0.1% ஆஃப் டினோபால் அப்படி இல்லை டீ பாலோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த என்பிவி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கண்ட்ரோல்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறுத்தது நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த சிந்தட்டிக் பாரசிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே தவிர்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பைன்ட் இன்செக்டிசைட் டேங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்பவே தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன்றது நடக்கணும். அது மட்டும் இந்த ஸ்ப்ரே ஃப்ளூயிட் ஸ்ப்ரே பண்ணும்போது ரெக்வயர்டு கவரேஜுன்றது வந்து, அதாவது நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சேஃப் பண்ணுறதுக்கான கவரேஜ் வந்து நம்ம முக்கியமாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அண்டு எப்போல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணலான்றது வந்து லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன கெமிக்கல்ஸ்னால் குளோரோபைட் பாஸ், பாஸ்போலின், குவைனல் பாஸ், கார்பரில், பைரக்ளோர் பாஸ் அப்படின்ற இன்செக்ட்ஸ் ஸ்ப்ரேயிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் சம் ஆஃப் த நியூவர் இன்செக்டிசைட்ஸ், அதாவது போல்வாம் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது போரஸ். ஸோ இதில் வந்து ஸ்டெம் வீவல் ஷூட் வீல் ஸ்டெம் போரர் வந்து இருக்குது, அதோட சயின்டிஃபிக் நேம் ஃபேமிலி அண்ட் ஆர்டர் தான் இங்கே லைனாக கொடுத்துருக்கேன். அண்டு இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெம் வீவல். ஸோ இது வந்து முக்கியமாக ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, ஒரிசா, தமிழ்நாடு, அசாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மற்ற மால்வேஷியஸ் பிளான்ட், அதேமாதிரி வைல்டு ஸ்ட்ரப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் வீவலுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஹோஸ்ட். இதில் வந்து LRA5166 சொல்லக்கூடிய காட்டன் வெரைட்டி வந்து இந்த ஸ்டெம் வீவலுக்கு ரொம்பவே சசப்டபுள். அண்ட் சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வீவல் வந்து கீழே, அதாவது மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜிங், கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் வந்து நடக்கும். அதேமாதிரி யங் பிளான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கில் ஆகிடும். அண்ட் ஓல்டர் பிளான்ஸ் வந்து சர்வைவ் ஆகும், பட் இவங்க வந்து விகர், அதாவது அந்த போல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற விகரும் அதேமாதிரி ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ ஒருவேளை ஸ்ட்ராங்காக விண்ட் ஆகி ப்ளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகிட்டு கீழே விழுந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இது ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்வா, கிரப் ரெண்டுமே வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் தான். ஸோ இது வந்து அடாஃபஸ் கிரப் ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது, அதுவும் லெக்ஸ் இருக்காது. இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கலர், ஸ்மால் வீவல், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கக்கூடியது வித் சேம் டூ ஸ்மால் சேம் ஒயிட் பேச்சஸ் அந்த எலக்ட்ராவோட இருக்கக்கூடியது. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல். ஸோ இது வந்து 10% இன்வெஸ்டேஷனோடு இருக்கக்கூடியது. ஸோ பேசல் அப்ளிகேஷன் வந்து நம்ம 10% இன்வெஸ்டேஷனுக்கு மேலே இருக்கும்போது இந்த மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ பேஸ்ல அப்ளிகேஷனாக எஃப்ஐஎம் வந்து 25 tons பர் ஹெக்டார், அப்புறம் நீம் கேக்கு வந்து 250 kg பர் ஹெக்டார் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை இதில் கண்ட்ரோல் ஆகலன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷனை கார்போஃபியூரான் 3 gram வந்து பார்த்தீங்கன்னா 30 kg பர் ஹெக்டார் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அதுவும் 20 days ஆஃப்டர் சோயிங்கில் வந்து அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்ம ஸ்டெம் வீவில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எர்த்தனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 days ஆஃப்டர் சோயிங்கில் வந்து நம்ம பண்ணுறது மூலியமாக இந்த ஸ்டெம் வீவில் வந்து நம்ம தடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பட்வாம். ஸோ இது வந்து லார்வா வந்து பேல் க்ரீனிஷ் கலரில் இருக்கக்கூடியது, பியூபா வந்து லீஃப் ஃபோல்ஸுக்கு நடுவில் வந்து பியூபேஷன் நடக்கும். அடல்ட் வந்து டார்க் க்ரீன் மாத் வித் ஒயிட் கிராஸ் பாஸ் அண்ட் ஈச் ஃபோர் விங்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டிவ் ஸ்டேஜ் வந்து இந்த லார்வா தான். ஸோ இது வந்து பியூபா வந்து ஃபோல்ட் பண்ணி அதில் சாப்பிட்டுட்டு டாப் ஷூட் அப்புறம் பட்ஸை மட்டும் விட்டுட்டு போயிடும். ஸோ இதுங்க வந்து ஒரு 1 or 2 month கிராப்பில் தான் முக்கியமாக இந்த பட்வாம்ன்றது வந்து அட்டாக் நிறையா நடக்கும். அதே மாதிரி ஃபோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து பார்க்கணும், அதாவது யங் லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டிங்ஸை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷூட் வீவல், அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அல்சிடோடஸ் அஃபேபர். ஸோ ஃபேமிலி வந்து குறுக்குள்ளியோன்னி, ஆர்டர் வந்து லெபிடாப்டரோ. ஸோ இது வந்து கிரேஷ் ப்ரௌன் வீவல், அதே மாதிரி பேல் கிராஸ் பேண்ட்ஸோடு வந்து இந்த ஃபோர் விங்ஸ் இருக்கக்கூடியது. அப்புறம் கிரப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து டேமேஜ் காஸ் பண்ணக்கூடியதான். அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் அப்புறம் லீவ் ஸ்டாக்ஸ் ரெண்டுலேயுமே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வீவல், அட்டாக் கீட்டோ கேஸ்டர் ஃபிட்டிமஸ் அதுன்ற வந்து சைடிஃபிக் நேம், குறுக்கோல் நேம் அப் கோழி அப்டரா. ஸோ இது அடல்ட் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீட்லிங் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது அந்த அடல்ட் வந்து மேலே இருக்க சீட்லிங்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஷ் பிளாக் கிரேஷ் வீவல் தான் இதோட நேச்சர். ஸோ இது வந்து வீவல், அதாவது அடல்ட் தான் வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ்ன்றே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெம் போரர், சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெகனோட் டெரா காசிஃபி. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து ட்ரூப்பிங் லீவ்ஸ் வந்து ட்ரூப் ஆகிடும், அதே மாதிரி வில்டிங் வந்து பேச்சஸ் பேச்சஸ் தான் நடக்கும். ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடல்ட் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் வீவில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல், ஸோ காட்டனில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல், அதோட இன்செக்டரைஸ் ரெசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எப்போல்லாம் அப்ளை பண்ணும் என்னென்ன அப்ளை பண்ணுன்றது வந்து காட்டன் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஎன்ஏ அடாப்டர் ஸ்டீவில் பித்தூர் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ
அதாவது இந்த வீடியோக்கு அடுத்து வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.